ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அடுத்த வர மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கூடிய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறோம். இந்த டைமில் குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், ஏசியன் மார்க்கெட் இதெல்லாம் பாசிட்டிவாக வந்து போயிட்டுருக்கு. கமாடிட்டிஸ் மட்டும் வந்து நெகட்டிவில் வந்து போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் கேரி பரவுட் வந்து பண்ணாதீங்க, இன்ட்ராடே மட்டும் வந்து பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் மார்க்கெட்டை வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும், ஒரு நாள் ஒரு பியாரிஸ் கேண்டல்ஸ் வந்து வரும், அப்புறம் ஒரு பின்பார், ஒரு டோஜி, இந்த மாதிரி ஒரு கேண்டில், மறுபடியும் பியாரிஸ் கேண்டில், இந்த மாதிரி தான் வந்துச்சு. அப்போ நீங்கள் கேரி பரவுட் வந்து பண்ணும்போது டைம் வேல்யூவும் நமக்கு குறையும், ப்ரீமியமும் வந்து குறையும். அப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து லாஸ் பண்ணிடுவோம். அதுக்காக தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கை இன்ட்ராடேலேயே வந்து முடிச்சிருங்க. ஏன்னா இன்ட்ராடே ட்ரேடிங்கில் நல்ல மொமெண்டம் வந்து கிடச்சிச்சு, ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் ஸ்டேஜில் மட்டும்தான் அப் சைடும் டவுன் சைடும் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஓகேவா? அப்போ கேரி பரவுட் வந்து பண்ணும்போது நமக்கு அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணிச்சுனா மட்டும்தான் ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா 24,450 தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதை பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வந்து போகும் அப்படின்னு வந்து நம்ம சொன்னோம். அந்த லெவலை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணி 24,540 க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. இங்கிருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இப்படி அப் ட்ரெண்ட் வந்து போச்சு அப்படின்னா அடுத்த டார்கெட் வந்து 25,000 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் ப்ரைஸ் இது பார்த்தீங்களா, இதுதான் வந்து அடுத்த ஒரு டார்கெட்டாக வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹையும் வந்து பிரேக் அவுட் பண்ணி 25,300 அப்படிங்கூடிய லெவல் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸாகவும் ரெண்டாவது டார்கெட்டாகவும் வந்து இருக்கும். இப்போ ஒருவேளை மார்க்கெட்டை மறுபடியும் கீழே இறங்கிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படின்னா இதுக்கான சப்போர்ட் எங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்ல 23,900 அப்படிங்கூடிய லெவல், இது வந்து ஓவராலாக டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் அந்த லெவலுக்கான சப்போர்ட் எங்கன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24,300 அப்படிங்கூடிய இந்த ஏரியா தான் வந்து நமக்கு மறுபடியும் சின்ன சப்போர்ட் லெவலாக வந்து ஒர்க் ஆகும். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் எல்லாமே இந்த 24,300 யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கால் சைடு வந்து கேரி பரவுட் வந்து போகிறது பெட்டராக இருக்கும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி அண்ட் பின் நிஃப்டி இது ரெண்டுமே ப்ராப்பரான டவுன் ட்ரெண்டில் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? இது வந்து பாருங்கள், இது பேங்க் நிஃப்டி, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நிஃப்டி. ஆனால் இப்போ நமக்கு நிஃப்டியும் பாசிட்டிவ் சைடு வந்து திரும்புகிறான், குளோபல் மார்க்கெட்டும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது. அப்போ நமக்கு பேங்க் நிஃப்டியும் பின் நிஃப்டியும் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்ரெடியே டவுன் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த லைன் தான் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லைனாக இருக்குது. இந்த லைனை பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து போகும், பேங்க் நிஃப்டி பின் நிஃப்டி ரெண்டுக்குமே. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த ரேஞ்சுமே வந்து, அதாவது இந்த 50,500 அப்படிங்கூடிய லெவலுமே நமக்கு ரெசிஸ்டன்ஸாக தான் வந்துருக்கு. அப்போ நீங்கள் வந்து இந்த 50,500 மேலே ஒரு 550-600 இந்த ஏரியாவுக்கு போகும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மார்க்கெட் அப் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. அதாவது மேலே க்ளோஸ் வைக்கணும், சும்மா இந்த மாதிரி விக்கில் வந்து வைக்கக்கூடாது, மேலே போய் க்ளோஸ் வந்து வைக்கணும். ஏன்னா இந்த ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் விக்கு மட்டும் தான் வந்து வச்சிருக்கேன் அந்த லெவலை தாண்டி. ஓகேவா? அப்போ மேலே போய் க்ளோஸ் வந்து வைக்கிது அப்படிங்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸான, ஓகேங்களா, டவுன் ட்ரெண்டுக்கான ரெசிஸ்டன்ஸையும் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிடும். அப்போ மார்க்கெட் இங்கிருந்து நமக்கு கரெக்ஷன் கொடுத்து அப் ட்ரெண்ட் வந்து போகக்கூடும். அப்படி போகக்கூடிய இந்த மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து இருக்கும், 49,650 அப்படிங்கூடிய லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். சேம் இதே கான்செப்ட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின் நிஃப்டிக்குமே, பின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த ஏரியாவுக்கு. அப்போ இந்த ஏரியாவை தாண்டி மேலே மார்க்கெட் வந்து போகுது அப்படின்னா இங்கேருந்து நமக்கு அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதேமாதிரி அப்படி போகக்கூடிய அந்த மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22,500 அப்படிங்கூடிய லெவல் வந்து நமக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் கேப்பு, மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான ஒரு வியூ வந்திருக்கு. 12,725 வந்து மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க. இதை வந்து கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா தான் அப் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஆல்ரெடி மார்க்கெட் இங்கே கீழே லோவில் இருந்து அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய கரெக்ஷன் ஏரியா எப்படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவலை பிரேக் அவுட் வந்து பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் 12,480 பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சை ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு கீழே வந்து இறக்கிடுவாங்க. ஒரே ஒரு புல்லிஷ் கேண்டல்ஸ், பட் ப்ராப்பரான க்ளோசிங் வந்து இன்னும் கிடைக்கல. நிஃப்டிக்கு மட்டும் ஒரு ப்ராப்பரான க்ளோசிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ மிட்கேப்போடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 13,000 அப்படிங்கூடிய இந்த லெவல் தான் வந்து இறக்க போகுது. நீங்கள் இதை கேரி பரவுடில் வச்சு கொண்டு போகலாம். ஒரு 300 புள்ளி அப்படிங்கும்போது நமக்கு ஒரு 5-6 நாளைக்குள்ளே அதை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஓகேவா? ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டும். அடுத்த ஒரு சில வீடியோஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸும் வந்து இந்த மாதிரி லோ ஏரியாவில் இருந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங்கில் நமக்கு நல்லா ரிட்டர்ன் கிடைக்கிறதுனா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனுள்ளாக இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க அப்படின்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.